ஆரோக்கியம் ஆனந்தமே. இந்த ஒருத்தர் ஆரோக்கியமாக இருந்தால் அவர்கள் ஆனந்தமாக இருக்க முடியும். பல்வேறு பயனுள்ள தகவல்களை அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் உங்களுக்கு வழங்குகின்றது. அஷ்டாங்க யோகத்தில் ஆரோக்கியத்தை தரக்கூடிய முத்திரைகள் குறித்து தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹட யோகத்தில் முத்திரைகள் உணர்வுகளை பண்படுத்தவும் குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பவும் யோக சாதகர்கள் முத்திரையை பயன்படுத்தி வராங்க. முத்திரைகள் நாட்டிய சாஸ்திரத்தில் அபிநய தர்ப்பணத்தில் யோக சாஸ்திரத்தில் ஹேரண்ட சம்ஹிதை சிவ சம்ஹிதையிலையும் மந்திர சாஸ்திரம் தந்திர சாஸ்திரம் சடங்குகள்லையும் முத்திரைகள் கூறப்பட்டு உள்ளது. முத ஹர்ஷனே என்ற சொல்லில் இருந்து தான் முத்திரை என்ற சொல் வந்திருக்கு. ஹேரண்ட சம்ஹிதையில் 25 முத்திரைகள் முக்கியமாக கூறப்பட்டு உள்ளன. மகாமுத்திரை, மகாபந்தம், மகாவேதம், கேசரி, ஜாலாந்தரி, மூலபந்தம், விபரீதகரணி, ஒட்டியானா பந்தம், வஜ்ரோலி என்ற 25 முத்திரைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சிவ சம்ஹிதையிலையும் கேரண்ட சம்ஹிதையிலையும் ஹட யோக பிரதிபிக்காவில் கூறப்பட்ட 10 முத்திரைகள் கூறப்பட்டிருக்கின்றன. மந்திர யோக சம்ஹிதையில் விஷ்ணு, சிவன், திரிபுர சுந்தரி, நரசிம்மன், பரசுராமன், ராமன், கோபாலன், துர்கா, அக்னி, தாரா, கணேசா, சூரியன், சரஸ்வதி, லட்சுமி உள்ளிட்ட தெய்வங்கள் கூறிய பிரியமான முத்திரைகள் கூறப்பட்டு உள்ளன. அப்போ இந்த முத்திரைகளை பற்றி ஹட யோகிகள் பலவாறு பயன்படுத்தி இருக்கிறாங்க. பொதுவாக கைகள்லையும் கால்களிலையும் நமது உடலோட சக்தி ஓட்ட பாதை முடியும், துவங்கும் நரம்பு உள்ளன. அப்போ இந்த கைகள்னால் செய்யக்கூடிய முத்திரைகள் அனைத்து சக்தி ஓட்ட பாதைகளையும் உயிர் சக்தியையும் உடலின் உள்ளுறுப்பு இயக்கங்களையும் கட்டுப்படுத்துது. அப்போ நம்ம அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். பஞ்சபூத தத்துவப்படி பெருவிரல் நெருப்பையும் சுட்டுவிரல் காற்றையும் நடுவிரல் ஆகாயத்தையும் மோதிர விரல் நிலத்தையும் சுண்டுவிரல் நீரையும் குறிக்கிறது. அப்போ நம்ம இந்த பஞ்சபூதத்தை நாம் கட்டுப்படுத்தி உடலில் என்னவாறு சமநிலையை அடைவதற்கு இந்த முத்திரைகளை கையாளலாம். பெருவிரல் நெருப்பை குறிக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். உடலுக்கு தேவையான சூட்டை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. இருதய இரத்த சுழற்சி உடல் சுறுசுறுப்பாக இயங்க காரணமாக இருக்கும். சுட்டுவிரல் காற்று மூச்சு சம்பந்தப்பட்ட இதுக்கு காரணமாக இருக்கின்றது. நடுவிரல் ஆகாயம் மூளை சம்பந்தப்பட்டதாக இருக்குது. மோதிர விரல் நிலத்தை குறிக்கக்கூடியது. ஜீரண உறுப்பு செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்குது. சுண்டு விரல் நீருக்குரியது. சிறுநீர்ப்பை, கிட்னி, கண், முதுகுத்தண்டு இந்த செயல்பாட்டுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. இப்போ நாம் பார்க்க போகிறது சின் முத்திரையும் அதன் பயன்களும். பொதுவாக முத்திரைகள் செய்யணும் அப்படின்னா காலையில் சமதளமான நிலப்பரப்பில் வெறும் வயிற்றில் ஒரு தரை விரிப்பு மீது சம்மலங்காலோ வஜ்ராசனாவோ பத்மாசனாவோ போட்டு அமர்ந்து கொள்ளலாம். இந்த சின்முத்திரை என்பது சுட்டுவிரல் பெருவிரல் ரெண்டையும் சேர்த்து மற்ற மூன்று விரல் நீட்டியிருக்கணும். இந்த நுனி தொட்டு இருக்கணும். இதை வந்து ஞானத்தை காட்டக்கூடியது. இதுதாங்க சின்முத்திரை. இப்போ இந்த முத்திரையை
நீங்கள் சம்பளங்கள் போட்டிருந்தாவோ அல்லது பத்மாசனாவோ வஜ்ராசனாவில் இருக்கும் பொழுதோ இதை நாம் செய்யலாம். இது மன ஒரு நிலைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். வலது கை இடது கையில் சின்முத்திரை வைத்து கண்களை மூடி தியானம் செய்யலாம். ஆழ்ந்த உள் சுவாசம் வெளி சுவாசத்துக்கு இந்த சின்முத்திரை உகந்ததாக இருக்கும். சின்முத்திரையோட பயன் நமது ஞானத்தை கையால் காட்டும் அடையாளம். ஆக ஆரோக்கியம் ஆனந்தமே நிகழ்வில் சின்முத்திரை எவ்வாறு செய்வது, அதை செய்து நாம் எப்படி ஆரோக்கியத்தை வளர்த்து எடுப்பது என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். ஆரோக்கியம் உள்ள பயனுள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. அன்போட யோகா ஆசிரியர் விஜயகுமார்.